வணக்கம் ஸ்ரீதர் நான் விழுப்புரம் விவசாயி எப்படின்னாக்கா எனக்கு ஒரு வருஷமாக தெரியும் ஐயாவை ஐயானா நம்ம அங்கே விழுப்புரத்துலேருந்து வந்தவங்க சொல்லுவாங்க இதுமாரி பகவத் ஐயா சேலத்தில் இருக்காங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் போன வந்தேன் ஆனால் இதில் என்ன ஒன்னா நாங்கள் வந்து சேலம் வந்து அப்பா பைத்தியசாமி உங்களுக்கு தெரியும் சித்தர் அந்த சித்தர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் குரு பூஜைக்கு வருவோம் அப்போல்லாம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து முருகர் இருக்காருங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டே உலகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் அதுக்கு கும்பாபிஷ்டைக்கு வந்தோம் டூர் மூலிமா வந்தோம் அப்போ என்ன பண்ணோம் மாந்தூரம் வந்துவிட்டோம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம் பகவத் ஐயா முப்பது கிலோமீட்ரு சொல்கிறேன் நான் வேனில் தான் வந்தோம் முப்பது கிலோமீட்ரு இந்த பெட்ரோல்லாம் நான் கொடுக்குறேன் டீசல் போடுறேன் யாருமே ஒத்துக்கலை பகவத் ஐயாவை அதெல்லாம் எனக்கு தெரியாது செட்டாகாது சரி அவங்கள யாரும் புரிஞ்சிக்கல அவ்வளோதான் சரி நாம் என்ன பண்ணுவோம் சரி தனியாக வந்து நம்ம பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு தனியாக நம்ம போயிட்டோம் நாங்கள் முருகரை பார்த்துட்டு போய்ட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் ஒருத்தவர் பஸ் ஸ்டாப்பில் நின்று தா சாதாரணமாக ஃபோன் தான் பேசுகிறாரு யாருக்கோ பேசுகிறாங்க நாங்கள் வெயிட் இருக்கிறோம் ஐயாவை பற்றி தான் பேசுகிறார் இதுமாரி நாங்கள் ராஜபாளையம் போயிட்டு வந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நாங்கள் நல்லா இருந்தது அருமையாக இருந்தது நல்லா சொல்லி கொடுத்தாங்க மனசு நிறைவாக இருந்தது இன்னும் சரி நான் அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா என் ஃபோனில் இருந்தது நீ ஒட்டு கட்டிய ஒன்றும் அப்படியே ஆனால் தப்பாக நினைப்பாங்கன்ட்டு சரி நான் கேட்கல சரி இது எப்படியா இருந்தாலும் வரது நமக்கு வரட்டும் இன்னும் வீட்டுக்கு போயிட்டோம் அன்றைக்கி நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒரு நண்பர் மூலிமா ஒருத்தர் சொல்கிறார் பகவத் ஐயா யூடியூப்பு நம்ம ஐயா ஜீவமணி ஐயா மொதல் மொதல் இப்படி தான் சொல்கிறாரு இதை கொஞ்சம் பாரு யூடியூப்பில் நான் யூடியூப்லாம் உண்மையிலே பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பசங்களில் இருக்கிற காலத்தில் யார் பேரண்ட்ஸுமே செல்லு பாக்கெட்டில் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருந்தாக பசங்க தான் கேம் விளாட்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஏன்னா பசங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் இன்றைக்கி மூணு நாள் நம்ம பாக்கெட்டில் இருக்குதுன்னா அது இங்கே தான் வீட்டுக்கு போனாலே டேடி எப்போ வருவார் செல்லு அப்படியே பாக்கெட்லேருந்து விருவாங்க அது காசு உழுதா சாய் சாய் வண்டி சாய் உழுதா எதுவுமே தெரியாது நாமளும் விட்டுருவோம் ஃப்ரீயாக சரி கேம் விளாட்றாங்க எது விளாட்றாங்கன்னு அவர் என்ன சொன்னார் வலிகட்டாயமாக உங்கள் பசங்க கொடுக்காத பாருனார் இதுக்காகவே பசங்கிட்ட ஒரு நாள் டெய் இன்னைக்கு யூடியூப்பை கொஞ்சம் வைங்க நான் ஒரு ஒம்பது மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்க்கணுன்னா சான்ஸே கிடையாது ஏன்னா லீவு தான் விட்டாங்க இல்லை பத்து நாள் லீவு வேற விட்டாங்க சான்ஸே கிடையாது அன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு ஜியோவில் ஈஸி பண்ணிவிட்டு போனால் போதும் ஐம்பது ரூபா ஈஸி பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு யூடியூப் சேனல் வச்சு பார்த்தேன் ஐயா ஜியோ மணி ஐயா ஸ்பீச்சு ரொம்ப அருமை ஐயா நம்ம சரவணன் ஐயா மேடமு எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டு தான் நம்ம ஐயாவை பார்த்தேன் எடுத்தோடனே நான் பார்க்கல சரிட்டு அவன் பார்த்தேன் எல்லாமே அருமையாக இருந்தது வர்றதுக்கு ரொம்ப துடிப்பாக இருந்தது இருந்தாலும் சரி போகிறப்ப போமே நமக்கு வரட்ட அழைப்பு என்னவொன்னே ஒருத்தர் நம்ம நண்பர் என்ன பண்ணார் போகிறதா இருந்தால் போங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க என்னார் சரிங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா ஜீவமணியார்கிட்ட ஃபோன் போட்டு அவர் நம்பர் கொடுத்தது தான் கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் யூடியூப்பில் சேனலை நம்மளை ஷேர் பண்ணி எல்லாமே கலந்து கொடுத்ததுனால இங்கே வந்ததுனால ரொம்ப தெளிவு இதுக்கு முன்னிலாம் கோவம் அதிகமாக வரும் போவோம் நம்ம அதை பற்றி எல்லாருக்குமே வரும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இங்கே வந்ததுலேருந்து சேலத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து சேலம் ட்ரெயினில் வர வரைக்கும் யாரும் மூஞ்சிலுமே தேஜஸ் கிடையாது ஆனால் இங்கே கேட்டு ஓப்பன் பண்ண உடனே அன்னிலேருந்தே நம்ம மூணு நாளாகவே எல்லா மூஞ்சலுமே தேஜஸ் இருக்குது பிரைட்டு உண்மையிலே நமக்கு முன் முன்கூட்டியே ஐயா வருக்கு எப்பவுமே தேஜஸாகவே இருக்காரு நம்மளால இருக்க முடியல உண்மையிலே நான் சார் நம்ம ஐயாவை சொல்லணும் ரொம்ப நம்ம நீங்கள் எல்லாருமே சொல்லி நம்ம இருக்கல ஆனால் எப்பவுமே தேஜஸ் அவர் சாரு நம்மளை பற்றி என்னடாது கண்ணார் போடுறாருன்னு கூட நினைக்கிட்டேன் அதை பற்றி கவலை இல்லை ஒரு மணி நேரமாவது நம்ம மணி மாதிரி மாதிரி நம்ம ஐயா மாரி ஒரு மணி நேரமாவது இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிறோம் கோவப்படலை நம்ம கேட்ட தாண்டி சொன்னார் இல்லைங்களா ஐயா பையன் சுற்றிட்டு போங்கன்னு அதுலேருந்து ஒரு நாளாவது சார் மாரி கோவப்படாத எதுக்காக இருந்தாலும் சிரிச்சிக்கிட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கார் என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது டென்ஷனே இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம ஐயாவை ஃபாலோ பண்ணி செம என்ஜாய் சூப்பர் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 நான் வந்து நான் பேசாமல் நேரத்தை மிச்சம் பண்ணி சீக்கிரம் சாப்பிட போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பட்டுக்கோட்டையில் ஹீலர் பாஸ்கர் கிளாஸுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி புரிதலால் ஞானமடைய வச்ச பகவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க புக்கு சும்மாயிடன்னு இருந்தது எங்கள் அம்மா எங்கள் அம்மா டீச்சர் தான் ஹெச்எம் ரிட்டையர் ஆகிட்டாங்க வாங்கி வச்சுருந்தாங்க படித்து பார்த்தா அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் வந்து பகவத்தையான்னு இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் இருக்காங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு அதுக்கு பிறகு தான் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இந்த டச்சு செல்லே வாங்கக்கூடாதுன்னு ஒரு இதில் இருந்தேன் இந்த மாதிரி பைத்தியமாக அடிமையாக இருக்காங்க எல்லாரும் வாங்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன் இங்கே டீச்சிங் ப்ரொஃபஷனில் அதை வச்சே வேலை பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கி அதுக்கு பிறகு தான் நான் யூடியூப்பை பார்க்க ஆரம்பித்த பிறகு ஐயா எந்தெந்த ஊரில் ஞான முகாம் நடத்தினாங்களோ எல்லாத்தையும் நான் பார்த்து முடிச்சுட்டேன் நான் முன்னாடியே முடிச்சிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிச்சுட்டேன் போன வருஷம் ஆன்லைன் ஞான முகாம் அட்டன் பண்ணேன் அதனால் இது வந்து ஐயாவோட இடத்துல இருக்கணும் இந்த மலையடிவாரம்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி வந்திருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த யோகா சிகிச்சையை ஃபாலோ பண்ணி வந்து எனக்கு ஒரு ரெண்டு காதலையும் சளி அடைச்சிட்டு அது வந்து எ எல்லா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாகலை பஞ்சர் இயற்கை இயற்கை வைத்தியம் அப்புறம் அலோபதி எதுலேயுமே சரியாகலை அப்புறம் ஐயாட்ட ஒரு ரெண்டு தடவை ஃபோனில் பேசினேன் ஐயா திரும்ப திரும்ப கிளாரிஃபை பண்ணாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு சரியா போச்சு அதனால் வந்து என்னால் நான் வந்து எனக்கு நிறையா செய்தி நான் நிறையா இப்போ கற்று வச்சுருக்கேன் அதனால் நான் ஆள் பார்த்து தான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும் எல்லா செய்தியும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வீணடிக்கக்கூடாது யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும் இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டு பேரை தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கணுமோ அதனால் அந்த மாதிரி அதனால் வந்து நான் இனிப்பையும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல தேவையும் அங்கே கொடுத்தா தான் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி நன்றி どどどどど。